ஹலோ கைஸ் வெல்கம் பேக். அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து காந்தி பஸ்ஸுக்குமே இப்போ ரெட்டுக்கு வந்து மருதமலையோட இன்னொரு நேம். இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்க லைன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பக்கத்தில் ஃப்ரீ தான். கோயிலுக்கு லெஃப்ட் சைடு கோயம்புத்தூர்லேருந்து அரௌண்ட் பாம்பாட்டி சித்தர் வரலாம். ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதமலையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ மருதமலையை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். இதுதான் கைஸ் மருதமலையோட பஸ் ஸ்டாண்ட். சப்போஸ் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த சைடில் தான் இறக்கி விடுவாங்க. சப்போஸ் ஓன் வெஹிக்கிள்ஸ் இருந்து அந்த மாதிரினா இந்த வழியாக நீங்கள் மேலே கோயிலுக்கே போயிடலாம். சைடில் அந்த சைடில் தெரியும்னு நினைக்கிறேன் கோயில். பைக்குக்கு 10 ரூபீஸ் என்ட்ரி டிக்கெட், காருக்கு வந்து 30 ரூபீஸ். எப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வழியாக நீங்கள் உள்ளாடி போகலாம். டிக்கெட் அப்படியே இந்த சைடில் எடுத்துகிட்டு இப்படி தான் உள்ளாடி போகணும். இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த கூட்டம் எல்லாமே பஸ்ஸில் போகிறதுக்காண்டி இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அங்கேயே பைக்கை பார்க் பண்ணிட்டு வரலாம், இதில் காரில் கூட இந்த மாதிரி வரலாம். பஸ்ஸுக்கும் பெர் ஹெட்டுக்கு வந்து 10 ரூபீஸ் தான். இந்த மாதிரி பஸ் சர்வீஸ் நிறையா இருக்குது. மேலே கோயிலே கொண்டு விட்டுருவாங்க சேஃபாக. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நடந்து போகலாம் மேலே கோயிலுக்கு. மொட்டை போடணும் அப்படின்னாலும் இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகலாம் மேலே. சப்போஸ் அப்படி இல்லை வெஹிக்கிள் பஸ் அந்த மாதிரினா இதில் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து அரௌண்ட் 15 கிலோமீட்டர்ஸில் இது லொக்கேட் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் மருதமலை போகிற வழியில் இதே மாதிரி குட்டி ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. டிரைவ் உண்மையாகவே தரமாக இருக்கும். போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஏறுற ஃபீல் கிடைக்கும். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஹைட்லேருந்து பாருங்கள் கோயம்புத்தூர் சிட்டியே தெரியுது. அந்த வியூவே தரமாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு வர வழியிலே உங்களுக்கு தெரியும். இந்த தெரியுதா ஸ்டெப்ஸு, இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே போகிறாங்க. மேலே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்க்கு. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே ஃபில்லாக இருக்கும். எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே போய் பார்க் பண்ணிக்கோங்க. காருக்கு அந்த சைடில் தனியாக இருக்குது. பார்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படி நடக்க ஆரம்பித்த உடனே மருதமலை கோபுரம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மருதமலை வந்து 12th century தமிழ் கிங்ஸ் வந்து சங்கம் பீரியடில் கட்டினது இது. சப்போஸ் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அந்த வழியாக தான் மேலே வருவீங்க. இதெல்லாம் ரிட்டர்ன் போகிறதுக்கு நிற்கிறாங்க கியூவில். ரிட்டனுக்கும் 10 ரூபீஸ் பெர் ஹெட்டு பஸ்ஸுக்கு. இந்த வழியாக தான் கோயிலுக்கு மேலே ஏறுவோம். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்பல் வச்சுக்கலாம். போகிற வழியில் ஃபுல்லாக அந்த பிரசாதம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தேவைனா வாங்கிக்கோங்க. லைனை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. வீக்கெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே கூட்டம் அந்த சைடில் தெரியும். அந்த கீ ஃபுல்லாகவே இருக்காங்க. மருதமலையோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். ஃபோட்டோஸ் வீடியோஸ் இங்கே அலோடு கிடையாது. சிறப்பு தரிசனம் வந்து 50 ரூபீஸ். அது இந்த வே, அது வந்து ஃப்ரீ கவுண்டர். ஒரு வழியாக டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். ரெட்டுக்கு வந்து 50 ரூபீஸ். இதுதான் கைஸ் மருதமலை கோயிலோட கோபுரம். அது வந்து ஃப்ரண்ட்டில் ஏறும்போது அதில் ஒரு குட்டியாக ஒன்று இருக்குது. இதுதான் கோபுரம் மெயினு. இந்த சைடில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. இதுதான் அந்த கோயில். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே விநாயகர் கோயிலெலாம் இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸ் அந்த சைடு வழியாக தான் அப்படி சுற்றி வருவீங்க. சுற்றி வந்து இந்த வழியாக கோயிலுக்குள்ளாடி போவீங்க. மருதமலை கோயில் இங்கே இருக்குது. அதுலேருந்து இப்படி ரைட் சைடு வந்தீங்கன்னா கீழே ஸ்டெப்ஸ் மாதிரி வருது. அந்த வழியாக கீழே வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த சைடு போனீங்கன்னா பாம்பாட்டி சித்தர்னு ஒரு கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோயில். அந்த கோயிலை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே காடு தான். ஆக்சுவலாக அந்த இது வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்குது. இந்த பிளேஸ் ஃபுல்லாக ஃபுல்லாகவே டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீயாகவே நார்மல் வாட்டரும் இருக்குது, கோல்டு வாட்டரும் இருக்குது. உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அங்கே நிறையா ஸ்பேஸ் வச்சுருக்காங்க கோயிலுக்கு பேக் சைடில். அதே மாதிரி கோயிலுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தேர் நிலைகள் அப்படின்னு இருக்குது. இதில் தான் தேரை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மருதமலை வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த மலை ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இந்த கோயிலேருந்து இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. லைக் கோயம்புத்தூர் சிட்டியாகவே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேன்னு பார்க்குறதுக்கு. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே கீழே இதுதான் பார்க்கிங். கோயிலேருந்து இறங்குற வழியில் பஞ்சாமிரதம் முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. ஃப்ரீ இல்லை, நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படியே இங்கே ஸ்டெப்ஸில் வரும்போது பிரசாதம் கொடுக்குறாங்க, ஃப்ரீ தான். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. வரும்போது பஸ்ஸில் வந்தீங்கன்னா ரிட்டனுக்கும் இந்த சைடில் கவுண்டர் இருக்குது. அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வழியாக உள்ளாடி போய்க்கலாம். லாஸ்ட் பஸ் வந்து 8 PM வரைக்கும் பஸ் இருக்குது. பஸ்ஸை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ரெண்டு பஸ் வந்துருக்கு, ரெண்டுமே செமையான கூட்டம். கோயிலேருந்து இறங்கி கீழே பார்க்கிங் வந்தீங்கன்னா இந்த சைட்லாம் நல்ல வியூ பார்க்கலாம். லைக் இதில் உட்காந்துக்கலாம்னு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அந்த வழியை பாருங்கள் எப்படி வருது அப்படின்றது. இந்த சைடில் இப்படி போய் சுற்றி கீழே வந்து கீழே அந்த ஒரு போஸ்ட் தெரியுது. அந்த வழியாக இப்படி கீழே இறங்குது. லைக் ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது இது வெஸ்டர்ன் காட்ஸில். ஆக்சுவலாக நான் கீழேருந்து காமிச்சிருப்பேன். அங்கேருந்து மேலே நடந்து கூட போய்க்கலான்னு. அதில் வந்து 900 ஸ்டெப்ஸ் இருக்குது. நிறைய பேர் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நடந்து போவாங்க. மருதமலை கீழே அடிவாரத்தில் இதே மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. லைக் ஸ்நாக்ஸ், பொம்மைகள், டாய்ஸ்,
இந்த மாதிரி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஷாப்ஸும் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூ அர்ச்சனை பண்றதுக்கு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஜூஸ் கடை, ஸ்நாக்ஸ், டிஃபன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. கீழேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் உள்ளாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்குது. லைக் காந்திபுரத்துலேருந்தே நீங்கள் இப்போ ஏறினீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. பஸ் நம்பர் வந்து 70, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாங்கள் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை 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 பை.